வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. திருப்பூர் மண்டலம் நடத்தும் இந்த சிறப்பு அகத்தாய்வு அகத்தவ பயிற்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனையாளர்களே, இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நல்ல விதமாக பொறுப்புணர்வோடு நடத்தி கொண்டிருக்கின்ற வேதாத்திரிய அருள் தொண்டர்களே, உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு மதித்து வணங்கி வாழ்த்தி எனது உரையை தொடங்குகிறேன். நான் இப்பொழுது நடத்துவது அகத்தாய்வு பயிற்சி. தவம் செய்தோம், இது அகத்தவம். அந்த அகத்தவத்துல தலையாய நோக்கம் என்னன்னா, சிந்தனை ஆற்றலை கூட்டிக் கொள்வது. தவத்துல என்ன நடந்தது, மன அலை குறைஞ்சது. அப்போ மூளை செல்களிலே ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த மன அலையை குறைக்கும் போது மனதுக்கு உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகரிக்கும். அதான் மனதுக்கு ஆற்றல் இல்லையா, மன ஆற்றல், எண்ணத்திற்கு ஆற்றல். இப்ப தவம் செய்யறது எண்ணத்திற்கு ஆற்றல், நீ நினைக்கிறது நடக்கும் இல்லையா. சொல்றாங்கல்ல, தவம் இருந்து பெற்றான் தவம் கிடக்கிறான். புராணங்கள்ல ஒருத்தர் தவம் செய்வார், வரம் கேட்பதற்கு. வரம் கேட்பதற்கு அந்த கடவுள் காட்சி கொடுக்கணும். காட்சி கொடுத்தாதான் வரம் கேட்க முடியும். காட்சி கொடுத்துட்டா வரம் கேட்டுட்டா கொடுத்துருவார். காட்சி கொடுத்த பிறகு கேட்ட வரத்தை தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. புராணங்கள்ல பார்த்துருக்கீங்களா? அப்ப அதனால என்ன செய்யறாங்க, அவங்க தவம் பண்றாங்க. எதை நினைச்சு, அந்த கடவுளை நினைச்சு இல்லையா. அவங்க கடவுளை சிவபெருமான்னு நினைக்கிறாங்க. அதால அதே கடவுளை அந்த சிவபெருமான்னு நினைக்கிறாங்க. அது எப்படி இருப்பார் அவர் சிவபெருமான், அவங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அதையே நினைக்கிறாங்க. இப்ப புராணங்கள்ல வருது, ரொம்ப காலமா நினைப்பாங்களாம், அப்படியே புற்று வளர்ந்துருமோ. சினிமாவில் காமிக்கிறாங்கல்ல, அப்புறம் ஒரு நாள் திடீர்னு கடவுள் வந்து முன்னாடி நிற்பார். உடனே அந்த தவம் செஞ்சவர் அவர் கண்ணை திறந்து கடவுளை பார்ப்பார். உடனே கடவுள் கேட்பார், என்ன வரம் வேண்டும் பக்தா? அவர் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். அந்த கடவுளுடைய அதிகாரத்தை கேட்டா கூட. இப்ப பொதுவா சிவபெருமான்னு வைங்களேன், சிவபெருமானுக்கு என்ன அதிகாரம், அழிக்கிற அவதார் அதிகாரம், படைக்கிற அதிகாரம் பிரம்மாவுக்கு, காக்கிற அதிகாரம் விஷ்ணுவுக்கு, அழிக்கிற மறைக்கிற அதிகாரம் யாருக்கு, சிவனுக்கு. எல்லாருக்கும் தெரியும், புராணங்கள்ல கேட்பாங்களே, என்ன யாராலும் எனக்கு அழிவு வரக்கூடாது, எந்த ஜீவன்களாலும் வரக்கூடாது, மனிதனாலும் வரக்கூடாது, முழங்கெல்லாம் நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவங்க அழிஞ்சு போகணும், அப்படிப்பட்ட அழிக்கிற அதிகாரத்தை நான் பெற வேண்டும், எனக்கு அந்த வரம் கொடு என்று கேட்ட போது கூட அந்த கடவுள் கொடுத்ததாகத்தானே புராணங்கள் கூறுகின்றன நண்பர்களே. இதுல இருந்து என்ன தெரியுதுங்க, தவம் செஞ்சா நீ நினைக்கிறது நடக்கும், உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். வள்ளுவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு வள்ளுவர், வேண்டிய வேண்டியாங்கு எழுதலால் செய் தவம். பாரதி கூட சொல்லுகிறாரு. இப்போ நிறைய பேரு உங்களை ஜூம்ல பேசுறவங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, பாரதியார் எல்லாம் சொல்லியிருக்காருங்க, எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, தவம் செய்ய தவம் செய்ய தவம் செய். தவம்னா என்ன, தவம்னா மறைபொருளை நினைத்தல், தெய்வம் மறைபொருள். ஆனா இங்க பக்தியில நினைக்கிறீங்களா, வணங்குதல்,
வணங்குதல் நினைத்தல் எல்லாம் ஒண்ணுதான். பக்தியில எதை வணங்குனீங்க? உருவத்தை வணங்குனீங்க. இந்த தவத்துல எதை வணங்குறான்? வணங்குதல்னா நினைத்தல், புரியுதா? மறைபொருள். ஆக்னேயில எதை கவனிச்சோம், எதை நினைச்சோம், எதை உணர்ந்தோம்? அலை, காந்த அலை, சீவ காந்த அலை, சீவன்ல இருந்து வெளிப்படுகிற காந்த அலை. துரியத்துல எதை கவனிச்சோம்? அந்த சீவனையே கவனிச்சோம். விண், உயிர். இது உயிர் சக்தி, அது உயிர், அதுவும் மறைபொருள் தான். துரியாதிகத்துல எதை நினைச்சோம்? சுத்த வெளி. அது எது? அதுதான் உயிருக்கு மூலமானது. இந்த மூணும் மறைபொருள் தான். ஆனா அதுல நிலையான பொருள் எது? காந்தம் நிலை இல்லாதது, விண்ணு நிலை இல்லாதது, இது மாயை. அது சக்தி, சுத்தவெளி சிவம். அதான் சர்வ வல்லமை பொருந்தியது, அதுதான் கடவுள். அப்ப அந்த தெய்வத்தை நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த தெய்வம் தானே சர்வ வல்லமை பொருந்தியது. அவன் தெய்வம் நினைச்சா நடக்கும் அல்லவா? இப்பதான் நினைக்கிறோம் பாருங்க. தெய்வம் நான், தெய்வம் என்று தன்னுடைய ஆற்றலை அதிர்வை கூட்ட வேண்டும் என்று கூட்டுகிறது. நான் நொறுங்க வேண்டும், துகள்களாகணும், விண் துகள்களாகணும். நான் விண்ணாகணும், காற்றாகணும், நெருப்பாகணும், நீராகணும், மண்ணாகணும். நான் சூரியனாகணும், சந்திரனாகணும், மற்ற கோள்கள் ஆகணும் அப்படின்னு நினைச்சது இல்லை. நினைக்காமலா இப்படி ஆச்சு? நானே கூடி, முறையாக கூடி, நான் ஓரறிவு தாவரங்களாகணும், ஓரறிவு ஜீவன்கள் ஆகணும். அப்புறம் எனக்கு என்ன வரணும்? வாயு வரணும், நான் புழுவாக ஆக்கணும். அப்புறம் மூக்கு வரணும், நான் பூச்சி ஆகணும். எனக்கு கண்ணு வரணும், நான் ஊர்வனவா வரணும். காது வரணும், கால்நடைகளாக. அப்புறம் அதிலிருந்து நான் மனிதனாக வரணும், சிந்திக்கும் அறிவுடைய இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி பொருள் ஈட்டுகிற தொழில், அதுக்கு தகுந்த உடல் அமைப்பு ஆகணும். புரியுதா? பொருள் ஈட்டுறதுக்கு விலங்கு பொருள் ஈட்டுமா? உணவு உற்பத்தி பண்ணுமா? விவசாய தொழில் பண்ணுமா? தொழிற்சாலை தொழில் பண்ணணுமா? பண்ணுமா? பொருட்களை பராமரிக்கிறது, நிர்வாகம், சேவை, இந்த தொழிலெல்லாம் செய்ய தெரியுமா? பொருள் ஈட்டுறதுக்கு அதுக்கு பொருள் வேணும். உயிர் வாழ்றதுக்கு பொருள் வேணும், இனப்பெருக்கத்துக்கு பொருள் வேணும். அப்புறம் என்ன எல்லாம் இருக்குத? இனப்பெருக்கத்துக்கு ஆண் பெண்ங்கிற இனம் இருக்கணும், உயிர் வாழ்தல், இனப்பெருக்கம் செய்தல், அவ்வளவுதானே? இதுக்கு அது அதுக்கு பொருள் வேணும் அல்லவா? அந்த பொருள் இருக்குத? அது உணவு தான் வேணும். உடை வேணுமா? உறைவிடம் வேணுமா? கம்ப்யூட்டர் வேணுமா? மின்சார உபகரணங்கள், உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள், ஸ்மார்ட் போன் வேணுமா? அதுக்கு ஒன்றும் தேவை, மனுஷனுக்கு வேணும். அப்போ அந்த அப்போ பொருளை உற்பத்தி பண்ணணும் அல்லவா? தொழில் இந்த உடல் உழைப்பதானே செய்யணும் பாருங்க. அதுக்கு தகுந்த உடல் அமைப்பு வந்துடுச்சு. அந்த உடல் அமைப்போடு வந்தது யாரு? ஆத்மா. இதுதான் ஆன்மீக அறிவு. இந்த ஆன்மீக அறிவுங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்? இதுதான் மனவளக்கலை பயிற்சி இல்லையா? உடல் பயிற்சி செஞ்சு, காயக்கல்ப பயிற்சி செஞ்சு, தவம் செஞ்சு சிந்திச்சம்ல, நான் யார், இந்த ஆன்மானா என்ன, இயற்கைன்னா என்ன, அறிந்து விட்டீர்களே. இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை முழுமையாக அறிஞ்சிட்டோம் இல்லையா? அதான் இயற்கையை அறிந்து விட்டோம். இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை. இயற்கை என்னவா இருக்குது? மறைபொருளாக.
சுத்த வெளியாக அறிவாக இருக்கிறது. அதுதான் ஆற்றலாகி பஞ்சபூதங்களாகி நட்சத்திரங்கள் கோள்களாகி ஓரறிவு முதல் ஐந்தறிவு ஜீவனாகி இறுதியாக ஆறறிவு பெற்ற மனிதனாக ஆனது. அப்படி ஆவதற்கு அது எண்ணிச்சா எண்ணலையா? எண்ணம் எத்தனை சொல்றோம் மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. எதுக்கு எதுக்கு வந்தது? எதுக்கு இந்த உடல் எடுத்து வந்தது? தன் எழிலை தானே ரசிப்பதற்கு. தனக்குள் இருந்த எழில் பஞ்சபூதங்கள் தான் அந்த அந்த இருளுக்குள்ள இருந்தது. சுத்த வெளிக்குள்ள அது வெளிப்பட்டது. உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிரினங்களாய். உயிரினங்கள் என்ன பண்ணது? அந்த பஞ்சபூதங்களை உணர்ந்து இன்புறுகிறது, ரசிக்கிறது, துன்பமும் அனுபவிக்குது. இன்ப துன்ப உணர்வு. அது இன்பத்தை அனுபவிக்கத்தானே வந்திருக்கிறோம். யாராவது துன்பத்தை அனுபவிக்க விரும்புறோமா? இல்ல. அப்போ தெய்வம் தான் என்னவா வந்திருக்கு? மனுஷனா வந்திருக்கு. அது நினைச்சது இல்ல. அப்போ அதே போல அந்த தெய்வம் தான் என்னவா இருக்குது? நம்மிடம் மனமாக இருக்கிறது. அப்ப இந்த மனம் நினைக்கிறதும் நடக்குமா நடக்காதா? God is omnipotent, man is omnipotent. God என்றது அறிவு. அறிவு என்பது சர்வ வல்லமை பொருந்தியது, பேராற்றல். அது எண்ணத்துக்கு ஆற்றல். அது நினைக்கிறது நடக்கும். சொல்லுவாங்களே தெய்வ சித்தம், தெய்வம்னு நினைக்கல. தெய்வன் எனக்கு வேண்டவன் சொல்றான், பக்தன் உடல் நலத்துக்கு வேண்டான். தெய்வம் எனக்கு இன்னும் உடல் நலம் வேணும், உடல் நலம் கொடுக்கணும், அவனை நோயிலிருந்து காப்பாற்றணும்னு தெய்வம் இன்னும் நினைக்கல. அதானே? அதனால தானே பக்தர்கள் வேண்டீங்க. புரியுதா? ஆனா இந்த மனதை வளப்படுத்தி தெய்வம்னா என்ன, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க, அந்த தெய்வம் தான் என் மனமா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிட்டான்னு வைங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் என்ன ஆகணும்? தெய்வம் ஆகணும். அப்பதான் நான் நினைக்கிறது நடக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த தெய்வத்தையே நினைச்சு அதுவாக மாறிவிட வேண்டும். இதுதான் மனவளக்கலையில துரியாதீத தவம். அந்த துரியாதீத தவம் செஞ்சு நாம் சுத்த வெளிய நினைக்கிற போது என்ன ஆயிடுறோம்ங்க? அதுவா மாறிடுறோம். அப்போ மனிதன் தெய்வம் ஆயிட்டா மனிதன் நினைக்கிறதே நடக்கும் அல்லவா? அப்பதான் சொல்றோம், நான் உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ்வேன் என்று நினைக்கிறான். நாம் வாழ்வோம் என்று நினைக்கிறோம். நான் மட்டும் வாழ முடியாது, எல்லாரும் வாழ்ந்தாதான் நான் வாழ முடியும். அதனால எல்லோரும் உடல் நலத்தோடு வாழணும், அப்பதான் நான் வாழ முடியும். நினைக்கிறீங்க நீண்ட நாள் வாழணும் நினைக்கிறீங்க. அதே போல இந்த உலக வாழ்க்கைக்கு பொருள் வேணுமா இல்லையா? அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை. அங்கு பொருள் இல்லை என்றால் இவ்வுலகன்னா என்ன? இவ்வுலக வாழ்க்கையே இல்லை. நீ உயிர் வாழ முடியுமா சொல்லுங்களேன். உணவு உடை உறவினம் வாழ்க்கை துணை இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா சொல்லுங்களேன். கண்டிப்பாதான் உயிர் வாழ்றதுக்கு பொருள். வாழ்க்கை துணை எதுக்கு? அந்த உடல்ல கழிவுகள் தேங்கும், உற்பத்தி ஆகும், வித்து குழம்பு. அதை கழிக்கிறதுக்கு வாழ்க்கை துணையோட உறவு வேணும். சராசரி 15 நாளைக்கு ஒரு முறை உறவு இருக்கணும், அப்பதான் அந்த கழிவு வெளியே. புரியல? கெட்டு போன வித்து குழம்பு இல்லைன்னா அது தேங்கினா என்ன ஆயிடும்? நோய் வரும் தெரியுமில்ல எல்லாருக்கும். இது பொருள் இல்லையா? கணவன் மனைவிக்கு பொருள் தான், உயிர் பொருள் தொடர்பு. சரி, உணவு உடை உறவிடம்லாம் என்னதுங்க?
சடப்பொருள். இது உயிர் வாழ்றதுக்கு, உயிர் வாழ்றதுக்கு மட்டும்தான் நம்ம பொருளை பயன்படுத்துறோமா? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணுமே. உலகம் எதால் ஆனது? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் எதால் ஆனது? பொருட்கள், சடப்பொருள், உயிர் பொருள். அதோட தானே அதுல என்ன, எப்படி உறவு கொள்றீங்க? நம்முடைய உயிர் சக்திய அதோடு உறவு கொண்டு நம் உயிர் சக்தியை அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாக தன்மாற்றம் பெற செய்தால் செலவு செய்து அழித்து செலவு செய்து செலவழித்து அந்த செலவை நாம் இன்பமாக உணர்கிறோம். அந்த உயிர் சக்தியுடைய இருப்பு நம்ம உடம்புல, இந்த உடல் இயக்கத்துக்கு உயிர் சக்தி வேணும். அது அதுக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கணும், அதுக்கு ஒரு யூனிட் இருக்கணும். எத்தனை யூனிட் இருக்கணும் அல்லது எத்தனை வோல்ட் வேணும்னு ஒரு கணக்கு இருக்குதுங்க. நீங்க அதிகமா செலவு பண்ணீங்கன்னா இந்த புலன் இன்பத்துல மயங்கி, அதான் மாயை, ஆசை, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் அப்படின்னு புலன் இன்பத்துல ஆசைப்பட்டீங்கன்னா ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம். அப்பதான் நீ அளவுக்கு மேல அனுபவிக்கிற, உடல் தாங்கும் அளவுக்கு மேல உயிர் சக்தியை இழந்துட்டா, செலவு பண்ணிட்டா நோய் வந்துடுது, முடிஞ்சு போச்சா? அப்போ நீங்க இப்ப இந்த நோய்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அப்ப நீங்க எப்படி எண்ணுவீங்க? பொருள் வேணும்னு நல்லா தெரியுது, இந்த அளவோடையும் அனுபவிக்கணும். அப்போ ஏராளமான பொருள் வேணுமே, கஷ்டப்படாம காலத்தை மிச்சப்படுத்தி வாழ்றதுக்கு, கம்ஃபர்டபிள் லிவிங், வசதியா வாழணும். உணவு உடை உறவிடம் சிறைச்சாலைக்கு போனா கூட கிடைக்கும், ஆனா அங்க சிறைச்சாலையில அவன் தூங்குவான், சாப்பிடுவான், அவ்வளவுதான், வேலை செய்வான். ஏதாவது உலக இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? இடம்பெயர்ந்து செல்ல முடியுமா? பாருங்க, அப்ப எவ்வளவு பொருள் வேணும்? உலகம் முழு மகிழ் சொல்லியிருக்காங்க, அவரவருக்கு வாய்ப்பு கிடைக்கிற அளவுல இந்த உலகம் முழுதும் சுத்தி வரணும். முதல்ல உள்நாட்டுக்குள்ள சுத்துங்க, வெளிநாட்டுக்கும் போங்க, எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, அந்த இன்பத்தை பார்ப்போம். அந்த இன்பத்தை வச்சது யாரு? இறைவன். அனுபவிக்கிறது யாரு? அதே இறைவன் தான். புரியுதா? இத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப இதுக்கு பொருள் வேணுமா வேண்டாமா? எவ்வளவு பொருள் வேணும்? பொருள் இல்லாம உயிர் வாழவும் முடியாது. எதுக்கு உயிர் வாழ்றீங்க? உலக இன்பத்தை அனுபவிக்க, தன் எழிலை தானே ரசித்து அனுபவிக்கத்தானே வாழ்றோம். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழுகிறோம். அதான் ஆறாவது அறிவு. இன்பம்னா என்ன, துன்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற அறிவு. இன்பம் துன்பம் என்பது என்ன அப்படி சிந்தித்து அறிகிற அறிவு இல்லையா? அந்த அறிவோடு பிறந்திருக்கிறோம். அப்ப சிந்தித்து துன்பம் இல்லாமல் இன்புற்று வாழணும். இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறீங்க? தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு. சடப்பொருளோடு மட்டுமா உறவு கொள்றோம்? உயிர் பொருளோடு உறவு கொள்றது இல்லையா? விலங்குகளை பார்க்கிறோம், பறவைகளை பார்க்கிறோம், தொட்டு பார்க்கிறோம். கணவன் மனைவியை மட்டும் தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அனுபவிக்கிறோம், கணவன் மனைவி உறவுல. அப்ப இது பொருள் உறவு தானே, உயிர் பொருள் உறவு. நல்லா புரிஞ்சுதா? இப்ப புரியுதா? பொருள் இல்லாருக்கு இவ்வுலக இல்லையாங்கன்னு. நீ உயிர் வாழவும் முடியாது, உலக இன்பங்களை அனுபவிக்கவும் முடியாது. இப்ப அனுபவிக்க முடியல, எதுக்கு உயிர் வாழ்ற? ஒருத்தர் வந்து அப்படியே தூங்கிட்டாருங்க, கோமாவிலே இருக்கிறாரு, ஆனா உயிர் வாழ்றாரு. மயக்கத்திலே இருக்கிறாரு அல்லது தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு, இவர் வாழ்றாருன்னு அர்த்தமா? இது ஏற்கு வாழணும். நிறைய பேருக்கு இன்னும் வாழ்வின் நோக்கமே புரியல. வேதாத்திரியம் என்ன சொல்லுதுன்னே இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்கலையே. கொஞ்சம் வருத்தமா கூட இருக்கு எனக்கு. ஏன்னா நான் சிலர்கிட்ட கேக்குறேன், வாழ்வின் நோக்கம் என்ன? மனித வாழ்வுதான் ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவை கொண்டு இயற்கையின் அமைப்பு இயக்கம் விளைவுகளை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுல விளைவுதான் இன்பம் துன்பம்னு வருது.
அப்ப இன்பம்னா என்ன, துன்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீன்னா நீ எப்படி வாழ்வ? இன்பமா வாழ்வ. ஏன்னா இன்பத்தாண்மைக்குத்தானே வந்திருக்கேன்னு தெரிஞ்சிடும். நீ தான் உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிரினங்களாய். உலகங்கள் என்னது? உலவி வருகிற நட்சத்திரம் கோள்கள், அங்க எல்லாம் பஞ்சபூதம் இருக்குத. இதை அனுபவிக்கிறதுக்கு ஜீவன் வேணும் இல்ல பாருங்க. அந்த ஜீவன்களையே ஜீவன் அனுபவிக்குது. அதுல எல்லாத்தையும் அனுபவிக்கிறது யாரு? மனிதன். அதான் சொன்ன ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜா நீ அனுப்பி வச்சான். தாவரம் புழு பூச்சி ஊர்வன கால்நடைகள் மனிதர்கள் எல்லாரையும் அனுபவி யாருக்கு அனுப்பிச்சு வச்சான்? நமக்காகத்தான். மனிதனுக்காக மனிதனையே படைத்திருக்கிறான். மனிதனுக்காக தாவரம் புழு பூச்சி ஊர்வன கால்நடைகள் எல்லாம் இயற்கை வளமா இருக்குது. மகிழ்ச்சி சொன்னாங்க, மகான்கள் சொல்லியிருக்காங்க, மனிதனுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இயற்கை வளமாக வச்சிருக்குது, பிறப்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுவாங்க, கல்லுக்குள் தேரைக்கும் முட்டைக்குள் கருவுக்கும் எல்லாம் வச்சிருக்குது இல்ல. இதுதான் ப்ராவிடன்ஸ் ஆஃப் நேச்சர். இத தெரிஞ்சுக்கிட்டவன் யாரு? அவன் தான் மனவள கலைஞன். இப்ப மனவள கலைன்னா என்ன? தன்னை அறிதல், இயற்கையை அறிதல், அறிவில் முழுமை பெறுதல், ஆன்மாவை அறிதல், மெய்ப்பொருளை அறிதல். மெய்ப்பொருள் ஆதி என்னும் பரம்பொருள் மெய்ப்பொருளை எப்படி அறிஞ்சீங்க? அதுதான் பஞ்சபூதங்களாக நட்சத்திரங்கள் கோள்களாக அனைத்து சடப்பொருள் உயிர் பொருளாக இருக்கிறது என்பது புரிஞ்சு போச்சு. இதான் வளம் தெரிஞ்சு போச்சு. இன்னும் உனக்கு என்ன என்ன வேணும்? உணவு வேணும், உடை வேணும், உறைவிடம் வேணும், அனுபவ பொருள்கள் வேணும். இந்த பொருள்கள் இயற்கை அப்படி ரெடிமேடாவா இருக்குது? இல்ல, சட்டை எங்கயா ரெடிமேடா இருக்குதா? ரெடிமேடு கடையில சட்டையா இருக்கு, தூது துணியில காய்க்குதா? பருத்தி செடியில காய்க்காது. அப்போ அங்க பருத்தி செடியை உண்டாக்குனது யார், ஆக்குனது யாரு? இறைவன் தானே. அது இறைவன்னா யாரு? இறைவனுடைய இறைவன்கிறது எது? அறிவு தானே. அப்ப அறிவு தானே ஆக்கி இருக்குது? ஆக்குறதுக்கு அறிவு வேணும் அல்லவா? அது பருத்தி ஆகிடுச்சு. இப்ப நான் திருப்பூருங்கிறதுனால பேசுறேன் பருத்தின்னுட்டு, அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாருக்கும் ஈஸியா புரியும், அதுக்காக சொல்றேன். இப்ப அதை ஆடையா மாத்தணும் இல்லையா? குழந்தைகள் பெரியவங்க ஆண் பெண் உள்ளாடை வெளியாடை இத்தனை ஆடைகளை பொருள் உற்பத்தி பண்ணணும் இல்ல? அதுக்கு என்ன வேணுங்க? அறிவு தானே வேணும். பருத்தி செஞ்சது ஒரு அறிவு, அத நூலாக்கி துணியாக்கி ஆடையாக்குற அறிவு மனிதனுக்கு மனித மனதுக்கு இருந்தால் இருக்கா இல்லையா? அவன் சிந்திக்கிறான், சிந்திக்கிற போது அவனுக்கு ஆடை செய்யலாங்கிற அறிவு வந்துச்சு இல்ல? இப்ப கூட ஒரு நாள் வாட்ஸ்அப்ல ஒண்ணு பார்த்தேன், ஒருத்தர் வாழைத்தண்டை ஒடிச்சு இழுக்கிறாரு, நூலா வருது, இதுல ஒரு ஆடை செய்யலாமான்னு யோசனை பண்ணான். அது மாதிரி சிந்திக்கிறான், இயல்பாவே இருக்குது சிந்திக்கிற திறமை. அதுல தவம் பண்றவங்களுக்கு இன்னும் சிந்தனை திறன் கூடும். அப்படியே அப்படியே சிந்திக்கிறது, சிந்திக்கிறதே தவம் தான். தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனையோ மின்சார உபகரணங்களை ஆக்கினார், கண்டுபிடிச்சாரு, செஞ்சாரு. அப்படி அறிவு தானே, அறிவு தானே. சொன்ன கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு பெரிய அறிவாளியம்மா, அறிவு தானேங்க. இயக்க ஒழுங்கு ஆக்குவது அறிவு. அப்போ அது இயற்கை வளம், பஞ்சு செய்யறது இயற்கை, அது இயற்கை. இத நம்ம என்ன பண்றோம்? உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்துறோம். இதத்தான் பொருள் உற்பத்தின்னு சொன்னோம், புரியுதுங்களா? அதுக்கு ஒரு தொழில், விவசாயம் ஒரு தொழில், தொழிற்சாலைகள் ஒரு தொழில்,
இல்லையா? இப்ப இதை நிர்வாகம் பண்ணணும். இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன பொருள் வேணும் பாருங்க. விவசாயிகள் சொல்றாங்க இந்தந்த சீசன்ல இந்தந்த பயிர் பண்ணணும், இல்லைன்னா அப்புறம் வெண்டைக்காயை ஆற்றுல கொள்வதற்கு இது கொட்ட வேண்டி இருக்கும், தக்காளியை ரோட்ல கொட்ட வேண்டியது வரும். புரியுதுல்ல? இல்லாம போயிடும், வெங்காயம் இல்லாம ஆட்சி கவர்ந்தாலும் கவரும். புரியுதா? இதெல்லாம் திட்டமிடுற ஒரு அறிவு, திட்டமிட்டு அந்த பொருளை உற்பத்தி பண்ணி அது எல்லாருக்கும் போய் சேரணும். இல்ல நிர்வாகம் பண்ண, டிஸ்ட்ரிபியூஷன், ட்ரேடு, வியாபாரம், இது தொழில் இல்லையா? அப்ப பொருள் உற்பத்தி, வியாபாரம், வாணிபம், ட்ரேடு, நிர்வாகம், இன்னும் சர்வீஸ், துன்பம் துன்பம் இல்லாம வாழ்றதுக்கு, இன்பத்தை துய்ப்பதற்கு, இந்த பொருட்களை பராமரிக்கிறதுக்கு. உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சர்வீஸ் பண்ணணும்ல, சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கீங்க, மோட்டர் சைக்கிள் காருக்கெல்லாம் வச்சிருக்கீங்களே, அது சர்வீஸ் இல்லையா? எத்தனையோ சர்வீஸ் பண்றீங்க. இப்போ ஆசிரியர்கள் அரசு பணியாக சர்வீஸ், சொசைட்டிக்கு டீச்சர் டீச்சிங் ஒரு சர்வீஸ், மெடிக்கல் சர்வீஸ், இதெல்லாம் இல்லையா? இப்போ நான் செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தர் செஞ்சால் அது எனக்கு சர்வீஸ் தான். நான் ட்ரெயினுக்கு ஃப்ளைட்டுக்கும் காருக்கும் டிக்கெட் புக் பண்ணணும், அதை ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுறாரு, டிராவல் சர்வீஸ். இது மாதிரிங்க ஏதாவது ஒரு தொழில், ப்ரொடக்ஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ், இது எல்லாமே தொழில் தானுங்க. இப்படி ஏதாவது ஒரு தொழில் செஞ்சா அதுக்கு அடையாளமா சமுதாயம் என்ன பண்ணுது? இப்போதைக்கு என்ன வச்சிருக்கிறோம்? பணம், டோக்கன். எப்பவுமே இப்ப டிஜிட்டல் வந்துருச்சு, இனிமே ஒரு நோட்டும் அடிக்க வேண்டியதில்லை, காயினும் வேண்டியதில்லை, மெட்டலும் வேண்டியதில்லை, அவர் அவர் அக்கௌண்ட்ல ஏறிடும். டெய்லி 1000 ரூபாய் சம்பளம் அல்லது 10000 ரூபாய் சம்பளம், மாசத்துக்கு 10 லட்சம் சம்பளம், 1 லட்சம் சம்பளம், இவங்க பாட்டில் வேலை செய்ய வேண்டியதுதான், அக்கௌண்ட்ல ஏறிடும். நீங்க செலவு பண்ணணுமா டீ குடிக்கணும்னா கூட இப்ப பாருங்க, இங்க வந்துருக்குது ஆப், போன்பே, 10 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு 10 ரூபாய் அவன் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுது, போயிட்டே இருக்கிறாங்க. பஸ்ல கண்டக்டர் டிக்கெட் வாங்குறது எல்லாத்துக்குமே பணமே யூஸ் ஆகாது. அப்புறம் பொருள்னா என்னதுங்க உங்களுக்கு? பணமா? டோக்கன் ஆஃப் லேபர், உங்களுடைய உழைப்புக்கு ஒரு மதிப்பு வச்சிருக்கிறோம். அந்த தொழில் செஞ்சால் அந்த உழைப்புக்கு ஒரு மதிப்பு, அதான் டோக்கன் ஆஃப் லேபர் இஸ் மணி. இப்ப இந்த பொருளை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் மனிதன், எதை? பணத்தை. பணத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய போற? பொருள் இல்லையே. இப்ப லாக்டவுன் வந்துச்சு, பணம் வச்சிருக்கீங்க, உணவு பொருள் வரலையே. உணவு உற்பத்தியாளர் உற்பத்தி பண்ணல, அல்லது அந்த விற்கிறாங்களே உணவுப் பொருள் விற்பனையாளர்கள், அவனும் வரல, அவனும் கொரோனான்னு பயந்துட்டான். நீ பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? வாழ்க்கைக்கு ஆதாரம் பணமா பொருளா? நான் படிப்புல யூஜியில பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் படித்தேன், அப்புறம் அக்கௌண்ட்ஸ் படித்தேன், புரியுதுங்களா? அப்புறம்தான் யோகாவில் ஆன்மீக கல்வி, ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். இது அருள் கல்வி, அது பொருள் கல்வி, பொருள் ஈட்டுறதுக்கு. புரியுதா? தொழில் அறிவுக்கு பிடிச்சமில்ல. அப்போ எல்லாருமே பள்ளி கல்லூரியில் படிக்கிறோம், எதுக்கு? தொழில் அறிவுக்கு. இன்னொன்று ஆன்மீக அறிவுக்கு, ஆன்ம நேய அறிவு, அதான் ஒழுக்க பழக்க அறிவு, அன்பு இல்லையா? அதானே, அதான் ஆன்மீக அறிவு. ஆன்மாவை பற்றி அறிஞ்சா ஆன்ம நேயம் மலர்ந்துரும் அல்லவா? எல்லாரும் ஒண்ணுதானே ஆத்மா. அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமை எல்லாம் அன்பின் செயலாகும். அப்ப அங்க அன்பு வந்துடும் இல்ல? அன்பு வந்தா அறம். அன்பு இருக்கிறவங்க யாருக்காவது தீங்கு செய்வாங்களா? தன் மீதே, தனக்கு தன் தன் மீதே அன்பு இருக்கு,
எப்படி? அந்த தெய்வம் தான் என்னவா இருக்குது? நானாக இருக்கிறேன், இந்த உடலாக இருக்கிறேன், உயிராக இருக்கிறேன். அப்ப நான் வாழ்ற இந்த உடலை நான் கெடுப்பனா? என் உடலை கெடுத்துட்டா எனக்கு துன்பம், நோய். நான் உலக இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? அன்பு இன்பத்தை அனுபவிக்கலாம் வந்தேன், அப்ப நான் ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும்ல. புரியுதா? அந்த ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு என்ன வேணும்? பொருள் தான் வேணும். உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு என்னதான் வேணும்? பொருள் தான் வேணும். இந்த பொருளை நீங்க கேட்டு பெறணுமா கடவுள்கிட்ட? இந்த பொருளா இருப்பதே கடவுள் தானே. வேதம் சொல்லுகிறது, விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் அனைத்து சடப்பொருள்களும் அனைத்து உயிர் பொருட்களும் நானே. அப்ப கடவுள்கிட்ட போய் என்னத்தை கேட்க போறீங்க? என்ன வேணும்? பொருள் கேட்க வேண்டியது இல்லை. பொருளை ஈட்டுகிற அறிவை நான் அறிய வேண்டும் அப்படின்னு பக்தர்கள் கேட்கணும். அந்த அதுக்கு அது யாரு? 14 வயசுக்கு கீழ்பட்டவங்க, தியானம் பண்ண தெரியாதவங்க. தியானம் பண்ண தெரிஞ்சவங்க அந்த கடவுளை அறிந்தாலே போதும், உனக்கு பொருள் ஈட்டும் அறிவு, பொருள் வளத்தோடு வாழும் அறிவு உனக்கு உள்ளுணர்வாக விளங்கிவிடும். அது என்ன தெரியுமா? நீ கடவுளை ஒன்றும் வேண்ட வேண்டியது இல்லை. கடவுளை ஒன்றும் வேண்ட வேண்டியதே இல்லை. நீ முதல்ல நினைக்கணும். என்ன நினைக்கணும்? எனக்கு உணவு வேணும், உடை வேணும், உறைவிடம் வேணும், அனுபவ பொருள்கள் வேணும். எந்தெந்த பொருள் வேணும் அந்த பொருளை நான் அடையணும், அடைவேன் என்று நினைக்கணும். அதான் பாசிட்டிவ் தாட், இதான் எண்ணம். அப்படி நினைச்சு அப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கான செயலை செஞ்சிருவேல்ல. அதான் வேண்டிய வேண்டியாங்க எய்தலா செய் தவம். அவன் தவம் செய்து நினைப்பான். புரியுதா உங்களுக்கு? பக்தர்கள் தவம் செய்ய மாட்டான். அவங்க கடவுளை வேண்டுவாங்க, கிடைச்சிருமா? அவன் அவனுடைய செயலுக்கு தகுந்தாப்புல கிடைக்கும். வேண்டதுனால இருக்கிற, ஆனா அந்த கடவுளை வணங்குகிறவன், அறிந்தவன், அவன் கரெக்டா எனக்கு என்ன வேணுமோ அதை நினைப்பான். அதை அடைவதற்கான செயலையும் அவன் தானா செய்வான். அவன் செய்யாட்டி கூட யாராவது செய்வாங்க. இவன் உழைக்காம கூட இவனுக்கு அந்த தேவையான பொருள் கிடைத்துவிடும். சொல்லுவாங்க பெரிய மகான்களுக்கெல்லாம், பசிக்கிற நேரத்துல யாராவது சோறு கொண்டு கொடுத்துருவாங்க சொல்லுவாங்க. விவேகானந்தருடைய பற்றிலாம் படிச்சிருக்க, புராணங்கள்ல எல்லாம் நிறைய பண்ணியிருக்குல்ல. மகான்கள் தியானம் பண்றவங்க அது கடவுளை கூட வேண்டுவாங்க. கடவுளை சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. ஆனா தியானம் பண்ணி நினைச்சா, தியானம் பண்றவங்க கடவுளை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், அவங்க என்ன ஆயிடுறாங்க? கடவுள் ஆயிடுறாங்க. அப்ப காட் இஸ் ஆம்னிபோட்டன்ட், மேன் இஸ் மனிதன் தெய்வம் ஆயிட்டா, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் வேற இல்லை. அப்ப யார் தெய்வம்? மனிதன் தெய்வம். அப்ப மனதும் மனிதன் தெய்வம் ஆகுறதுக்கு என்ன செய்யணும்? அதுதான் மனவள கலை பயிற்சி. மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயஜாம், மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவனும் மாபகம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இப்ப நான் சொல்றேங்க, யாரு துரியாதீத தவம் செய்து, அதுக்கப்புறம் இப்ப மகரிஷி அதை இன்னும் ரிஃபைன் பண்ணி அற்புதமான ஒரு தவத்தை கொடுத்துருப்பாங்க, இறைநிலை தவம். அப்போ துரியாதி தவம் பண்ணது மட்டும் இல்ல, இறைநிலை தவமும் பண்ணி அத மாதிரி சொல்லுவாங்க. துரியாதீத தவம் எதுக்குன்னா, இறைநிலை தெய்வம் எது என்று தியரிட்டிக்கலா விளக்க அளவுல விளங்கிக் கொள்வதற்கு துரியாதீத தவம், அனுபவமாக உணர்வதற்கு, அந்த இயற்கையோடு இரண்டரை கலந்து விடுவதற்கு. இயற்கை தான் கடவுள், கண்டிடலாம் அவனை எங்கும் இயற்கையாக. அதான் தன்னுடைய சரித்திரம், அதுதான் இறைநிலை தவம். சுத்த வெளியிலிருந்து மனித மனம் வரையில அந்த இயற்கை எப்படி தோன்றி இயங்கி
விளைவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகள், இதை தெளிவாக விளங்கி கொண்டா இதான் இயற்கையை அறிந்த அறிவு முழுமை, அதான் முக்தி, அதான் ஞானம், அதான் இறை ஞானம். புரியுதா? அப்ப இந்த நிலையை அடைந்தவர்கள் அவங்களுக்கு என்ன வேணுங்க? உணவு வேணும் இல்ல, உடை வேணும், உறவிட வேணும், எல்லாம் வாழணும். அப்போ தவம் பண்ணி தன்னை அறிந்தவர்கள் அவங்க நினைக்கிறதே நடந்துடும். அதனாலதான் தவம் பண்ணி என்ன செய்ய சொல்றோம்? நிறை செல்வம். எனக்கு உடல் நலம் வேணும், நீ நினைக்கணும் இல்ல, நான் உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ வேண்டும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? அந்த அறிவு உனக்கு கிட்டி விடும். நீ அறிவை கேட்க வேண்டியதில்லை. அறிவர்த்தம் காக்கும் கருவி, அறிவுடையார் எல்லாம் உடையார். அதனாலதான் பக்தர்கள்ட்ட பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, கடவுள்கிட்ட என்ன கேட்கணும், என்ன வேண்டணும், அது என்னமோ எங்க என்னுடைய வாழ்க்கையில நடந்தது சொல்றேன். நான் அப்ப வந்து பள்ளி பருவம், அப்பெல்லாம் ஆஃப் டிராயர் போட்டிருப்போம். இப்ப எல்லாம் இந்த பெருமிடா இப்ப போட்டுட்டு போறாங்க பாருங்க பெரியவங்க எல்லாம். அது மாதிரி ஆஃப் டிராயர், அரைக்கால் சட்டை, அரை கால் சட்டை, முழு கால் சட்டைன்னா பேண்ட், ஃபுல் பேண்ட், இது ஆஃப் பேண்ட். அப்படி படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல எங்க குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க பங்குனி மாதம் உத்தர தன்னைக்கு போய் பொங்கல்லாம் வச்சு குலதெய்வம் சாமி. நான் சின்ன பையன், அப்ப அங்கங்க ஓடிக்கிட்டு இருப்பேன், விளையாடிட்டு இருப்பேன். எங்க அம்மா கூப்பிட்டு, பல தெரியும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி வாழ போலன்னு சொல்லுவான், பல அங்க இங்க போனேன் சாமி கிட்ட வேண்டிக்க, நம்ம குலதெய்வம் கிட்ட வேண்டிக்க. என்னடா வேண்டணும், என்னம்மா வேண்டணும்? எனக்கு நல்ல அறிவு வேணும் அப்படின்னாங்க. நான் நினைச்சேன் அப்ப ஸ்கூல்ல படிக்கிறோம்ல நல்லா நிறைய மார்க் வாங்கணும், நல்லா மார்க் வாங்கணும், நிறைய மார்க் வாங்கணும், அப்படிதான் நினைச்சேன் நான். அதான் அறிவு, நல்லா படிக்கணும். சரிதான், படிக்கிறதுனா என்னது, தொழில் அறிவுக்கும் ஒழுக்க பழக்க அறிவுக்கும் அவங்க சொன்னது சரிதான். ஆனா எனக்கு அப்பெல்லாம் புரியலல்ல, இப்பதான் புரிஞ்சது. அறிவு என்ன அறிவு? இந்த பொருள் வேணும் இல்ல, தொழில் அறிவு. எனக்கு அந்த தொழில் அறிவை கொடு அப்படின்னு கேட்கணும். ஆனா இங்க இறை நிலை உணர்ந்தவன், தவம் பண்ணவன் அப்படியே சிந்திப்பான், எப்படி தொழில் செய்யலாம், எப்படி உற்பத்தி, புதிய புதிய பொருள்லாம் உற்பத்தி பண்றோம்ல, பொருளை உற்பத்தி பண்றது, அப்புறம் வியாபாரம் பண்றது, நிர்வாகம் பண்றது, இதுலெல்லாம் தொழில் அறிவு. இந்த தொழில் அறிவை வளர்த்து கொள்வான், வளர்த்து கொண்டு உழைப்பான்ல. ஏன்னா உழைக்காம பொருள் வராது, உழைத்து வாழ வேண்டும். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம ஒண்ணும் கடவுள்கிட்ட வேண்ட வேண்டியதே இல்லை, நம்ம உழைச்சா போதும். அதான் மாதிரி சொல்லுவாங்க, எல்லா மகான்களும் கடவுளிடம் வேண்டி பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. மகரிசி வேடிக்கையா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் மனுஷங்கிட்ட கொடுத்துருச்சு, கொடுத்துட்டு அது ஒண்ணும் இல்லாத பாப்பர். பாப்பர்னா ஒண்ணும் இல்லாதவன்னு அர்த்தம். இந்த இன்சால்வன்சி கொடுக்குற மாதிரி என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரு சொத்தும் இல்லை, ஒரு பொருளும். சுத்த வெளியில என்ன இருக்குது அங்க? உங்க உணவு, உடை, உறவிடம், அனுபவ பொருள்லாம் அங்கேயா இருக்குது? அங்க உள்ள இருந்ததுதான் வெளியே வந்துருச்சு, இயற்கையா இருக்குத. இதுதான் மாதிரி சொல்றாங்க, வளம் தெரிந்து, வேண்டல் தெரிந்து. நீ முதல்ல நினைக்கணும், இத உளவியல்ல சொல்றாங்க, நீ ஒரு கார் வேணும்னா நான் கார் வாங்குவேன்னு நினைக்கணும்ல. விவசாயம் செஞ்சா பயிர் நல்லா வளரும், பலன் வரும்னு நினை. எங்க வரப்போகுது? போன வருஷம் வெள்ளத்துல போயிடுச்சு, புயல் வந்து அடிச்சிருச்சு, இந்த வருஷம் எங்க வரப்போகுது? இப்படி நினைச்சேன்னா உனக்கு நிச்சயமா வராது. அதுபோல நெகட்டிவ், இதான் சொல்ல எதிர்மறை எண்ணங்கள். நீ பாசிட்டிவானது, நடக்க தேவையானது, நடக்கக்கூடியது தானே. இப்ப தவம் பண்றவனுக்கு தெரியும் இல்ல எனக்கு என்ன வேணும். மகரி சொல்லுவாங்க,
எனக்கு எது நடக்குமோ, எது நடக்க தேவையானதோ அதை மனவள கலைஞன் நினைப்பான். இப்ப எனக்கு ஒரு மொபைல் போன் வேணும் அப்படின்னு நான் நினைச்சா தானே வாங்க போறேன். எச்செயலும் எண்ணமெனும் மூலத்தாரம், எண்ணம் தானே முதல்ல, எண்ணம் வேணும் இல்ல, நான் வாங்குவேன்னு நினைக்கணும். எனக்கு இவ்வளவு கொஞ்சம் வருமானம் வரணும், அப்பத்தான் இதை வாங்கலாம். அது ஒரு கார் வாங்கணும், இது பழசாகி போச்சு, ஒரு புது கார் வாங்கணும்னா நீ நினைக்கணும் இல்ல, நினைச்சேன்னா வந்துடும். புரியுதா? நீ அது எப்படி வரும்னு தெரியாது, எந்த தொழில் மூலம் வரும்னு தெரியாது. யாராவது சும்மா கூட கொடுத்துட்டு போயிடுவாங்க, நடந்துருக்குதா இல்லையா? அதனாலதான் வேண்டுவதை கூட எனக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் நீங்க நினைங்க, எவ்வளவு வேணும்னு நினைங்க. அது எந்த வழியா வரும் தெரியாது. அதே மாதிரி பொருள் அப்படித்தான், நீ அப்பதான் நினைக்கணும். நிறை செல்வம் என்ன வேணும், உணவு, உடை, உறவிடம், அனுபவம், பொருள்கள். இந்த பொருட்களை எப்படி பயன்படுத்தணும், நீ சிக்கனமா செலவு பண்ணணும். இல்லைன்னா என்ன, இந்த பொருள் எப்பவுமே ஒரே மாதிரி வராது, செலவும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அப்ப நீ என்ன பண்ணணும், வரும்போது சேமிக்கணும், சிக்கனமா செலவு செலவு வரவுக்குள்ள அடக்கணும். அவன் தான் செல்வந்தன். வரவுக்குள்ள அடக்கலன்னா அவனுக்கு எப்ப என்ன இன்னும் வேணுங்கிறது இருக்கும், அப்ப கடன் வாங்கிடுவான்ல. கடன் வச்சிருக்கவன்லாம் செல்வந்தனா? அவன் ஏழை. நல்லா புரிஞ்சுக்குங்க, கடன் வாங்கி இருப்பவன் எல்லாம் செல்வந்தன் அல்ல. அவன் நிறை செல்வம். மதுரையை சொன்னாங்க, கடன் வாங்கவும் வேண்டியதில்லை, கடன் கொடுக்கவும் வேண்டியதில்லை. கடன் கொடுக்கறது பேராசை. இது கடன்னா என்ன அர்த்தம், திருப்பி வரணுங்கிற எண்ணத்துல தானே கொடுத்துருக்கிறான், அத பேராசை தானே. யாருக்கு கொடுக்கறான் அங்க இருக்குது? நீ உங்ககிட்ட பொறுத்து பணம் வாங்கினாலும் அவன் யாரு? நீ தானே, உனக்கு தானே நீ கொடுத்துருக்குற. அப்புறம் ஏன் திரும்ப கேக்குற? சரி, ஒருத்தனுக்கு இல்ல, அவன் கேக்குறான், நீ கொடுக்கணும் இல்ல, நீ கடனாவா கொடுப்ப? கடன் வாங்க வேண்டியதும் இல்ல, கடன் கொடுக்க வேண்டியதும் இல்ல. இப்ப பாருங்க, கடன் கொடுத்தவனும் நிம்மதியா இல்ல, கடன் வாங்கினவனும் நிம்மதியா, எல்லா ஊர்லயுமே. ஆனா வீட்டுல எல்லாம் இருக்க மாதிரி பெரிய வீடு இருக்கும், மூணு கார் இருக்கும், என்னெல்லாமோ இருக்கும். பேங்க்ல கூட ஓடியில வாங்கின பேலன்ஸ் இருக்கும். வாழறதுக்கு முடியாம தற்கொலை பண்ணிடுறாங்க குடும்பத்தோட, பார்த்துருக்கீங்களா? ஏன் உனக்கு பொருள் வளத்தோட வாழணும்னா, மகரி சொல்லுவாங்க, மகான்கள் சொல்லியிருக்காங்க, சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் அறிவு அல்ல, பொருள் ஈற்ற அறிவு மட்டுமல்ல, அந்த பொருளை சிக்கனமா சீர் சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனமா செலவு பண்ணி அதை பாதுகாக்கணும். அதனால சொல்லுவாங்க தெரியுங்களா, பொருள் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான அறிவை விட ஈட்டிய பொருளை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு மேலான அறிவு வேண்டும். நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, மிச்சம் என்னன்னா உன்னே காணும். இப்ப கொரோனா வந்தது, எல்லாருமா கஷ்டப்பட்டாங்க? எல்லாம் சேமிச்சு வச்சவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வருமானம் வந்துகிட்டு தான் இருந்தது. தொழில் செய்யறவங்க சிலர் இந்த பாருங்க, லாக்டவுன் பீரியட்ல எலக்ட்ரீஷியன், பிளம்பரு இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க தொழில் ஒருத்தர் தொழில் கூட நிக்கல. ஏன்னா அது ரொம்ப அத்தியாவசியம், எல்லாரும் வேலை செஞ்சாங்க மாஸ்க் போட்டு. எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தவர்கிட்ட கேட்டேன், தம்பி எப்படி லாக்டவுன் பீரியட் உங்களுக்கு எப்படி தொழில் பாதிச்சிருக்கிறாங்க? இல்லைங்க, நமக்கு ரெகுலர் கஸ்டமர் உண்டு, ஏதாவது ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு, வாஷிங் மிஷின் ரிப்பேரு, கரண்ட் இல்லை, பில் அது ஒன்று பிள்ளைக்கு ஒர்க் பண்ணல, என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, ஏசி வேலை செய்யல. எனக்கு ரெகுலரா ஒர்க் இருந்ததுங்கன்னு சொன்ன. அது மாதிரி தொழில், எந்த மாதிரி தொழில், தொழில் தொழில் ரொம்ப முக்கியமா, எந்த தொழில சம்பாதிக்க முடியும்,
எந்த தொழில எவ்வளவு மூளை உழைப்பு தொழில், உடல் உழைப்பு தொழில், சமுதாயத்துல அதுதான அங்கீகாரம். அப்போ சரி, அப்போ உடல் உழைப்பு தொழில்காரனுக்கு என்ன பண்றது? அரசாங்கம் சப்ஸ்டியூட் பண்ணணும், அவனுக்கு வேற செலவுகள். இப்போ வளர்ந்த நாடுகள்ல அவங்களுக்கு அசிஸ்டன்ஸுக்கு பணம் கொடுக்குறாங்க, குறைந்த வருமானம் இருக்கிறவங்களுக்கு உணவு உடை உறவிடம் ஒரு எல்லாம் கொடுத்துட்றாங்க. சில சின்ன சின்ன இப்போ டிவி இதெல்லாம் இருக்குதுங்க. ஒரு மினிமம் ஒரு மனுஷன் உழைக்காம எப்படி வாழ்றது, அதுக்கு தேவையானதெல்லாம் வளர்ந்த நாடுகளில் கொடுக்குறாங்க. அது யாருடைய செயல்? இந்த மனிதர்கள், இந்த மனிதர்கள் இருந்திருக்கணும் ஆட்சி பொறுப்பில். அதான் மகிழி சொல்லுவாங்க, பொருளாதார சமத்துவம் வரணும்னா திறமையும் நேர்மையும் உள்ள ஒரு ஆட்சி நிர்வாகம் வேணும். அந்த ஆட்சியாளர்களுக்கு உயிரறிவு இருக்கணும், அதான் மனவளக்கலை. உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும், உயிர்களை நேசிக்கிற. பாருங்க, சில வளர்ந்த நாடுகள் அவங்க தியானமெல்லாம் பண்ணல. இப்போ சில நாடுகள் இருக்கு, வளர்ந்த நாடுகள், அங்க பாருங்க நல்ல திறமையான நிர்வாகம் இருக்கு. யாரும் லஞ்சம் ஊழல் பகுதி கிடையாது. மாட்டு மக்களுக்கு என்ன தொழில் வேணும், இந்த தொழிலை ஏற்படுத்தி எல்லாருக்கும் தொழில் வாய்ப்பை கொடுத்து, சம்பாதிக்க தெரியாதவங்க இயலாதவங்களுக்கு தொழில் திறமை குறைவா இருக்கும், உடல் குறைபாடு இருக்கும், அல்லது சிலருக்கு தொழில் பண்ண வாய்ப்புகள் கூட கிடைச்சிருக்காது. அப்ப என்ன பண்றாங்க, அந்த அரசாங்கம் சப்சிடி கொடுக்குது, எல்லா வசதியும் பண்ணுது. அப்ப பொருள் வளம் வந்துடும் இல்ல. அப்போ ஒருத்தன் பொருள் வளத்தோடு வாழ்றதுக்கு அவனுடைய அறிவு மட்டும் காரணம் அல்ல, சமுதாயம், சோசியல் பீயிங். அதனாலதான் மகிரி சொன்னாங்க, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்க இல்லாம இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை. தனி மனிதனுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. இப்ப கூட பாருங்க, இந்த விவசாயிகள் போராட்டம் என்னன்னா, யாரோ கார்பரேட் கம்பெனி தான் சம்பாதிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து வந்துதான் இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது சோசியலிஸ்டிக் பேட்டர்ன், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். என்னுடைய மொபைல் நிறைய பேருக்கு தெரியும், என்னுடைய நம்பர் 701-09. நீங்க ரிங் பண்ணீங்கன்னா அந்த காலர் டியூனு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் தான் சொல்லும். ஏன்னா நான் எக்கனாமிக்ஸ் படித்தேன், அப்பவே முடிவு பண்ணிட்டேன், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. ரொம்ப முக்கியமானது பொருள். இப்ப கல்யாணம் பண்றோம், ஆம்பளை பொம்பளை, நம்முடைய குடும்ப முறையில பெண்கள் குயின்ஸ் ஆஃப் கார்டன், வீட்டு நிர்வாகம் அவங்களுக்கு அதான் முதல் பணி. அதுக்கு மேலதான் வெளியில சமுதாயத்துக்கு வெளியே வேலைக்கு வரலாம். ஆம்பளைக்கு அப்படி இல்லை. புருஷ லட்சணம் என்னதுங்க? தொழில். அப்போ தொழில் அறிவு இல்லாம யாராவது கல்யாணம் பண்ணுவீங்களா? அவன் சம்பாதிக்கிறதுக்கே குடும்பம் நடத்துறதுக்கே பத்துல, கல்யாணம் பண்ணுவீங்களா? உலக இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? பாருங்க, பொருள் எவ்வளவு முக்கியம். ஒருத்தர் சந்திக்கும் போது என்ன கேட்கிறோம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? முதல்ல பொருள் வேணுங்க. இந்த கல்யாண வீடுகள்ல எல்லாம் எல்லாம் நகைகள் போட்டுக்கிட்டு போவாங்க பெண்கள் தான், ஏன்னா அவங்க தானே பேங்க். அந்த காலத்துல காயின் நோட்டு எல்லாம் இல்லாத காலத்துல பொண்ணு தான் பணம். அந்த பொண்ணை சம்பாதிச்சு மனைவிட்ட கொடுப்பாங்க. மனைவி காயின் காயினாவா வச்சுக்க முடியும் பொற்காசை? காசு மாலையா போட்டு பார்த்தா அப்புறம் டிசைன் டிசைனா கழுத்துல போடுறது, கையில போடுறது, விரல்ல போடுறது, காதுல போடுறது, மூக்குல போடுறது, எல்லாத்தையும் மாட்டி விட்டாங்க. ஒருத்தர் நல்லா இருக்கிறாருன்னா உறவினர்கள் நண்பர்கள் கூடுற இடத்துல ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஏன் மனைவிக்கு அவன் நகை போட்டு கூட்டிட்டு போறாங்க? பார்த்த உடனே நீ நல்லா இருக்கீங்களான்னு கேட்கவே வேண்டியதில்லை, மனைவியை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. சிலர் கார்ல போவாங்க, இப்பதான் கார்ல வர்றவனை பார்த்தாலே ஏதோ கடனுக்காக கார் வாங்கியிருந்தா கூட காராவது வச்சிருக்கான்ல, நல்லா இருக்கான்னு அர்த்தம். இன்னொன்னு உடல் நலம், உடல் நலமும் வேணும். அதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.
அது அதுவும் இதுவும் பொருள் தானே, உடல் பொருள் தானே. அப்ப இது இது பொருள் செல்வம் இல்லையா? நல்லா கவனிச்சுங்க. உடல் நலம் இருக்கணும், பொருள் இருக்கணும். இந்த உடல் நலம் காப்பதற்கு கூட பொருள் தான் வேணும் உயிர் வாழ்றதுக்கு. அப்ப எது முக்கியம்ங்க? புரிஞ்சுச்சா? அதனாலதான் எல்லாரும் பொருளு பொருளு பொருளை தேடி போறான், போகத்தான் செய்வான். இல்லற வாழ்க்கையில இருக்கு சன்னியாசிக்கு தேவையில்லை. இப்ப நம்ம எல்லாம் சன்னியாசியா, துறவிகளா? இல்லறத்துல வாழ்றவனுக்கு பொருள் வேணும், துறவிக்கு கோமணம் கூட தேவையில்லை. புரியுதா? அவனுக்கு எங்கேயோ யாராவது கொடுப்பாங்க, கொடுக்கறத தின்னுட்டு போறான், இல்லைன்னா அவன் பாட்டு கிடப்பான், எவனோ கொடுப்பான், உயிர் வாழ்ந்துகிட்டு இருப்பான், அவன் துறவி. நமக்கெல்லாம் பொருள் வேணும். அப்ப பொருள் வளத்தோட வாழ்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கான். முதல்ல இங்க வளம் இருக்கிறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதான் மனவளக்கலை. இயற்கையை அறிதல், ஆன்மாவை அறிதல். புரிஞ்சுதா? இப்போ அப்ப அறிந்த போதுதான் அந்த இறைநிலைதான் எல்லா பொருளாகவும் இருக்குது. அந்த இறைநிலை தான் அந்த பொருட்களோடு உறவு கொண்டு இன்புறுகிறது. புரியுதா? இதான் மன வளக்கலை. இப்போ பொருள் வளத்தோடு வாழ்ற அறிவு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்ல? முதல்ல நினைக்கணும் பாசிட்டிவ். எந்த தொழிலையுமே எனக்கு இவ்வளவு வருமானம் வரும், நான் சம்பாதிப்பேன், இதான் உளவியல்ல சொல்றாங்க தீபக் சோப்ரா வரையில. அதான் சொல்லியிருக்காங்க வேதத்துல, எத் பாவம் தத்பவதி. நீ உன்னை ஒரு செல்வந்தனாக நினை, நீ செல்வந்தராயிருவா. அது போல நினைக்கணும். அதுக்காகத்தான் இந்த பக்தி மார்க்கத்துல முருகன் வழிபாட்டுல ஆண்டியாவும் தரிசிப்பாங்க, அரசனாக தரிசிப்பாங்க. ஆண்டி தரிசனம் பார்த்துட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க. ராஜ பழனியில முதல்ல முதல் காலையில முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனம் ஆண்டி. ஆண்டிய பார்ப்பாங்க, ஆனா அங்க அரசனாக அலங்காரம் பண்ணி பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போறப்ப அந்த ராஜ அலங்கார படம் தான் வாங்கிட்டு போவாங்க, ஆண்டி படம் யாரும் வாங்கிட்டு போக மாட்டாங்க. சொல்லுவாங்க, முட்டையாண்டி இதை வச்சா நீனும் முட்டையாயிருவிடா. புரியுதா? அதான் நினைக்கணும். பக்தி மார்க்கத்துல பாருங்க, கோயிலுக்கு சாமிக்கு சிலையில நல்லா பட்டு ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அந்த சாமிகிட்ட இருக்கிற மாதிரி நினைச்சா தானே நமக்கு தரும். அதே பாப்பரா இருந்தா அதுகிட்ட ஒண்ணும் இல்லாம இருந்தா தருமா? தான் உளவியல். புரியுதுங்களா? அதே உளவியலை நீங்க என்ன வேணும் அத நினை. எனக்கு இந்த மாதிரி உணவு சாப்பிடணும், இந்த மாதிரி உடை அனுபவிக்கணும், இந்த மாதிரி ஒரு வீடு வேணும், இந்தந்த பொருட்கள் வேணும், இந்தந்த வாகனம் வேணும், எனக்கு ஸ்மார்ட் போன்ல இந்த போனு வேணும், ஆப்பிள் போன் வேணும்னு சொன்னா ஆப்பிள் நினைங்கல, ஐபோன் வேணும்னு நினைச்சா நினைச்சா தானே பண்ணு. எண்ணி எண்ணி அங்க எழுதுவர். ஆனா அந்த எண்ணத்துக்கு வலிமை யாருக்கு வரும்னா, தபம் செய்யறவனுக்கு தான் அந்த வலிமை வரும். புரியுதா? அப்ப பொருள வாக்கு மனவளக்கலை. நினைக்கணும், ஆக்கத்தோட அறிவு செலுத்தி ஊக்கமுடன் உழைக்கணும், சிக்கனமா இருக்கணும். அதுக்கு மேல மகரிஷி மகான்கள் சொல்லியிருக்காங்க, உன் வருவாயில் ஒரு பகுதியை, 1% உனக்கு கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு. அந்த பொருள் அவங்ககிட்ட இல்லை. பைபிள்ல சொன்னது போல, உன்னிடம் 2 இருந்தால் 1 உன் நண்பனுக்கு, அவன் இல்லாதவனுக்கு கொடு. இதைத்தான் வேதாத்திரியம் சொல்லுது. அட்லீஸ்ட் 1% கீழ்நிலையில் இருப்பவர்கள், உன்னை விட கீழ்நிலையில் அவங்களுக்கு கொடுத்தீங்க, அவர்களை கை கொடுக்க வேண்டும், தூக்கணும் அவரை. அப்படி கொடுத்தால் உனக்கு வரும். நீ செய்யற தொழில்ல தானாக வரும். கொடுப்பவர்களே பெறுவதற்கு தகுதியானவர்கள். கொடுத்தது கொடுப்பதற்கு இறைத்த குணறு சுரக்கும். நண்பர்களே, இப்போ பொருள் வளத்தோடு வாழ்றதுக்கு மனவளக்கலை நமக்கு தகுதி, நம்மை தகுதி பிடித்து விட்டது. இதுதான் மனவளக்கலை. மனவளக்கலை என்ன? இப்ப என்னங்க? இயற்கையை, தன்னை,
ஆன்மாவை கடவுளை தெளிவாக அறியும் கலை, முழுமையாக அறியும் கலை, தன்னையோ கடவுளையோ இயற்கையோ அறியும் கலை, அதான் மெய்ப்பொருளை அறியும் கலை, அதுதான் மெய் ஞானம் என்று கூறி, பொருள் வளத்தோடு வாழ மனவளக்கலையை கற்றுக்கொள்ளுங்கள், இயற்கையில் வளம் நிறைந்திருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள், அதை வாழ்க்கை வளமாக மாற்றுகிற தொழில் அறிவை கற்றுக்கொள்ளுங்கள், உழைச்சி பொருள் ஈட்டுங்க, என் உடலாற்றல் அறிவாற்றலை கொண்டு உழைத்து பொருள் ஈட்டுங்க, பிறர் பொருளை பறித்து பிறர் கண்ணீர் சிந்த வச்சு பொருள் ஈட்டினால் அந்த செல்வம் நிற்காது. வற்புறுத்தி துன்பப்பட வச்சு லஞ்சம் கேட்டு வாங்காத, அவனா கொடுத்தா அது நீ அவனுக்காக இது சலுகையும் பண்ணப்படாது, அதுக்கு பேர் நன்கொடை ஈகை, புரியுதா? அது மாதிரி எப்படி பொருள் சம்பாதிக்கணும், அல்லல் பட்டு ஆத்தாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அப்ப பிறருடைய கண்ணீரை சிந்த வச்சுட்டியன்னா நீ சம்பாதிச்ச செல்வம் நிக்காது, அந்த கண்ணீர் தான் உனக்கு எதிரி, எதிரியின் படை என்று வள்ளுவம் கூறுகிறது. இதையும் நினைவுபடுத்தி நம் இந்த ஒரு மனவள கலைஞராக ஆக்கத்துறை அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைத்து சிக்கனமாக செலவு செய்து நம் நிலைக்கு கீழே இருப்பவர்களுக்கும் கொடுத்து உதவினால் நாம் என்னாலும் செல்வந்தராக வாழலாம் என்று கூறி இந்த உரையை செவிமடுத்து உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் நிறை செல்வத்தோடு வாழ்க 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 வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி.